வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஏவி ரமணன் மியூசியன் சேனல். உங்களுடன் இந்த நேரத்தை செலவிடுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நன்றி நவிழல் கூட ஒரு பாட்டு. சாவித்ரி 93 என்று போன தடவை சொன்னேன். சாவித்ரி நாகை என்று அனுப்பியிருக்கின்றார். சாவித்ரி நாகை என்பவர் லக்ஷ்மி என்பவர் ஆவார். அவர் சாவித்ரி யூஸ் பண்ணுகிறேன் என்று சொன்னார். சாவித்ரி 93 இவருடைய தானா என்று எனக்கு தெரிய வேண்டும். அவருக்கு என் நன்றி. பெருமாள் டி அவர் இப்போ சமீபத்தில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காரு. அவர் ஒன்று கேட்டிருக்காரு, சார் வாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அவருக்கு வந்து இறைவன் படைக்கிறதுல இருக்குது. இவர் சிங்கர்னால் இவர் சிங்கர், இவர் கார்பெண்டர்னால் அவர் கார்பெண்டர், வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணாக்கா அந்த தொழிலை சேர்ந்தவர் அது அதில் மும்முரமாக இருக்கணும். அது மாதிரி சாதாரணமாக எடுத்துக்கிட்டாக்கா தொண்டை தொண்டையாக இருக்கும். ரொம்ப அதிகம் பேசக்கூடாது, ரொம்ப கத்தக்கூடாது. ஒரு கூடிய வரைக்கும் தொண்டையை சௌக்கியமாக வைத்திருந்தால் போதும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். பெருமாள் அவர்களுக்கு நன்றி. சாதிக் அப்துல் என்று நினைக்கிறேன். அவர் வந்து SHDK சாதிக்னு போட்டிருக்கார். சாதிக் அப்துல் அவர்களுக்கு என் நன்றி. டிபி அவர்களுக்கு என் நன்றி. எம் ரவீந்திரன் அவர்களுக்கு என் நன்றி. பி கமலேஷ் டிராயிங் அவர்களுக்கு என் நன்றி. ஏஎஸ் பாபு அவர்களுக்கு என் நன்றி. ஏ ஸ்ரீனிவாசன் அவருக்கு என் நன்றி. ஸ்ரீகாந்த் சர்மா அவர் வந்து ஒரு கடந்த 2.5 வருடங்களாக என்னுடைய பதிவுகளை பார்த்துவிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் போடுவார். கொஞ்ச நாளாக இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், என்னை மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம். 2 பதிவுகள், அந்த பதிவுகளில் வந்த பெயர்களைத்தான் படித்தேன். ஸ்ரீகாந்த் சர்மா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஓமை காட் சார், அந்த இளையவனை மறந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டிருந்தார். அதெல்லாம் மறக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஓமை காட், தேங்க்யூ ஸோ மச். சாலாட்சி சல் அவர்களுக்கு என் நன்றி. ஹவு டு நேம் இட் அப்படின்னு போட்டிருக்கார். ஹவு டு நேம் இட் அவருக்கு என் நன்றி. இந்த பதிவில் ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வந்தது. இரவு படுத்துக்கொண்டிருந்தது உடம்பு. உடம்பு என்றால் இந்த உடம்பு, இது போல பல உடம்புகள். ஒரு உடம்பு படுத்திருந்தது. கை கால்கள் கண்கள் மூக்கு. கை சொல்லிச்சு நான் தான் பெரியவேன் அப்படின்ச்சு. கால் சொல்லிச்சு இல்லை இல்லை நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லிச்சு. மூக்கு சொல்லிச்சு உங்கள் ரெண்டு பேரையும் விட நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லிச்சு. கண்ணு சொல்லிச்சு உங்கள் எல்லாரையும் விட நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லிச்சு. காத்து சொல்லிச்சு உங்கள் எல்லாரையும் விட நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது மாதிரி முகம் சொல்லிச்சு, இன்னும் என்னமோலாம் சொல்லிச்சு. ஒரு பெரிய குரல் ஒன்று கேட்டது, டே என்னை மறந்துட்டீங்களடா, நான் தான்டா உங்களெல்லாம் விட பெரியவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு பாடல் கேட்டேன். சமீபம்னா ஒரு 3 வருடங்கள் இருக்கும் ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஒரு சாதாரணமான ஒரு சிங்கரால் பாடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு இந்துஸ்தானி தெரிஞ்சிருக்கணும், ஒரு அடிப்படையில் ஒரு நுணுக்கங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அந்த இசையமைப்பாளர்கள் எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து மொழி தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட வைப்பாங்க. அந்த வகையில் இவர் ரூப்குமார் ராத்தோடு என்பவர் பாடியிருக்கின்றார். மிக பிரமாதமாக பாடியிருக்கின்றார். அவர் கூட ஹரிணி என்பவர் மிக அழகாக பாடியுள்ளார்கள். இதை கேட்டுவிட்டு என்னுடைய மனைவி திருமதி உமாரமணன் அவர்கள் ஹரிணி அவர்களுக்கு தொலைபேசி அழைத்து ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினார் என்று நினைக்கின்றேன். திருமதி உமாரமணன் அவருக்கு என் நன்றி. ஹரிணி அவர்கள் ஷீஸ் மேரிட் டு திப்பு ஏகாம்பரேஷ். அவரும் ஒரு சிறந்த பாடகர். நிறைய பாடல்கள் நமது தமிழ் திரையில பாடியிருக்கின்றார் ஹரிணி அண்ட் திப்பு. தேங்க்யூ ஸோ மச். நான் முத்துக்குமார் அவர்கள் இந்த வரிகளை எழுதியுள்ளார்கள். அநேகமாக முத்துக்குமார் அவர்கள் நிறைய பாடல்கள் எழுதினார்கள். சிறிய வயதில் காலம் எழுதினார்கள். அவரை இன்று நினைக்கின்றோம். தானனும் தனன தானனும் தனன தானான தானனும் தனன தானனும் தனன தானான பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே
உலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே. எதுவும் பேசவில்லையே, இவை ஏனோ எதுவும் தோன்றவில்லையே. இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. ஊந்தலிலே பிரகாஷ்குமார் அவர்களுக்கு நன்றிகளை கூறி, முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றிகளை கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏ வி ரமணன். நன்றிகள், வணக்கம்.